வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தம் நண்பன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதின புதிய சமுதாயம் என்கிற சிறந்த ஒரு கவிதை. இந்த கவிதையை பார்க்குறது முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு முழுசாக அந்த பாடல் என்ன சொல்லியிருக்கான்றது புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் கவிஞரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என்கிற இயற்பெயரை கொண்டவர், காந்திய கவிஞர் என்று அறியப்பட்டவர். இவருடைய நிறைய நூல்கள், அதாவது கவிதை மட்டும் இல்லை, நாவல் கட்டுரைகள் நிறைய வந்து பிரபலமான ஒரு இலக்கியமாக இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து கவிதை இவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழை தேடி கொடுத்ததுன்னு சொல்லணும். சமுதாயம் சார்ந்த நிறைய புதிய சிந்தனைகள்லாம் வகுத்து கொடுத்த நாமக்கல் கவிஞருடைய புதிய சமுதாயம் என்கிற கவிதைக்கான பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம். கவிதை இப்படி தொடங்குகிறாரு: பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், கூட்டாளி வர்க்கங்கள் குணம் மாற வேண்டும், குற்றேவல் தொழில் என்ற மனம் மாற வேண்டும், வீட்டோடு தான் மட்டும் சுகமாக உண்டும், வேறுள்ளோர் துன்பங்கள் கண்ணார கண்டும், நாட்டோடு சேராத தனிபோக உரிமை நடவாதிங்கு இனி என்று நாமறிதல் பெருமை என்று பாடுகிறார். அதாவது பாட்டாளி மக்கள் என்று சொல்லக்கூடிய உழைக்கக்கூடிய வர்க்கம் இருக்காங்களே, அவங்களுடைய பசி தீர வேண்டும், அப்போ தான் வந்து ஒரு புதிய சமுதாயம் உருவாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் முதலாளிகள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உழைப்பாளிகள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்கிறார். பணம் பணம் பணம்ட்டு பணத்தின் மீதான மோகம் இன்னும் குறையவே இல்லை, அது நம்ம இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த பணத்தின் மீதான மோகம் குறைஞ்சது அப்படின்னா உழைப்புக்கான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளி வர்க்கங்கள் குணம் மாற வேண்டும் என்கிறார். இப்போ கூட்டாளியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் நாம் மட்டுமே பொழைச்சா போதும், நம்மோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க எக்கெடுக்கட்டாலும் பரவாயில்ல என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தொழிலாளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வர்க்கத்தில் கிடையாது. ஆனால் முதலாளிகளாக இருப்பவர்களே கூட என்ன பண்ணுறாங்க, ஒன்றாக சேர்ந்து தொழில் செய்கிறவங்க ஒரு கட்டத்தில் தனித்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு நாம் மட்டும் பிழைச்சா போதுன்னு போகிறாங்க. அப்படி இருந்ததுன்னா தொழிலாளியும் பிழைக்க முடியாது, முதலாளிகளும் ஒழுங்காக தொழில் செய்ய முடியாது. அதனால் அவங்களுடைய குணமும் மாற வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நட்புறவோடு இருக்கக்கூடியவர்கள் அதே நிலையோடு தொடர வேண்டும், குணத்தை மாற்றிக்கக்கூடாது என்று பாடுகிறார். அது மட்டும் இல்லாமல் குற்றேவல் தொழில் என்ற மனம் மாற வேண்டும் என்கிறார். நான் சொல்கிறேன், நீ அதை செய் அப்படின்னு ஒருத்தரை வந்து பணித்து வேலை செய்ய சொல்லி அவங்கள வந்து அடிமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த மனோபாவம் மாற வேண்டும் என்கிறார். அதாவது ஒரு முதலாளி தொழிலாளிகிட்ட வேலை வாங்கிறது வேறு, ஆனால் அதை வந்து அடிமைத்தனமாக மாற்றிவிடக்கூடாது, அந்த அடிமைத்தனமிக்க தொழில் மாற வேண்டும் என்கிறார். அதோட வீட்டோடு தான் மட்டும் சுகமாக உண்டும், வேறுள்ளோர் துன்பங்கள் கண்ணார கண்டும், நாட்டோடு சேராத தனிபோக உரிமை என்கிறார். சில பேர்லாம் இருக்காங்க, ஊர் எக்கேடுகட்டா என்ன, தெரு எக்கேடுகட்டா என்ன, நாடு எக்கேடுகட்டா என்ன, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், வீட்டோடு இருந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சுகபோகத்தோடு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த நாட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்காமலாம் இல்லை, கண்ணார கண்டும் என்று எழுதுகிறார். அவங்க பார்க்குறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஜனங்கன்ட்டு. அவங்க பசியில் துன்பத்தில் வாடிய போதும் கூட அவங்கள பற்றி கவலைப்படாமல் அவங்க இந்த நாட்டிலே சேராத தனியாக வாழ்வது போல, ஒரு உரிமை பெற்றவர் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டோடு சேராத தனி போக உரிமை. போகம்னா எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, வாழ்க்கையினுடைய அத்தனை சாராம்சங்களையும் அனுபவிச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு சிலர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது இனி நடவாது, அப்படி நடவாதிருக்கக்கூடிய அந்த நிலை உருவாக வேண்டும், அதை நாம் அறிந்தால் பெருமை என்கிறார் நாமக்கல் கவிஞர். இதில் ரெண்டாவது பாடல் பாருங்கள்: உடலத்தின் வடிவத்தில் பேதங்கள் உண்டு, உள்ளத்தின் எண்ணத்தில் வித்தியாசம் உண்டு, சடலத்தை ஆள்கின்ற பசி தாகம் எல்லாம் சகலர்க்கும் உலகத்தில் சமமானதன்றோ, கடலொத்த தொழிலாளர் வெகு பாடுபட்டும் கஞ்சிக்கு வழியின்று கண்ணீரை கொட்டும், மடம் மிக்க நிலைமைக்கு மாற்றில்லையானால் மனிதர்க்கு இங்கு அறிவுள்ள ஏற்றங்களேனோ என்று பாடுகிறார். அதாவது மனுஷ மிருகம் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற சக உயிரினங்களை மதிக்க கற்றுக்கொண்டு தானும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வழியை கற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வந்து கூடுதலான அறிவு,
அது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவு நமக்கு இருக்குன்றத நிறைய நேரங்களில் நம்ம மறந்துடுறோம், இல்லை அதை நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாருங்கள், உடலத்தின் பேதங்கள் உண்டு, நம்ம உடம்பில் பேதம் உண்டு. உயரமானவங்க, உயரம் கம்மியானவங்க, குண்டானவங்க, ஒல்லியானவங்க, அதே மாதிரி செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், நல்லா காது கேட்குறவங்க, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், இப்படி உடலத்தின் வடிவத்தில் பேதங்கள் உண்டு. இதில் வந்து வித்தியாசம் இருக்கலாம், உள்ளத்தின் எண்ணத்தில் வித்தியாசம் உண்டு. நான் நினைக்கிறது வேறு, நீங்கள் நினைக்கிறது வேறு, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நினைப்பிலும் எண்ணத்திலும் வித்தியாசம் இருக்கலாம், அது உண்டுன்றார். சடலத்தை ஆள்கின்ற பசி தாகம் எல்லாம் சகலர்க்கும் உலகத்தில் சமமானதன்றோ என்று பாடுகிறார். இந்த சடலம்ன்றார் என்னைய, அது எல்லாம் வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு, நல்லா அழகாக சீப்பு வச்சு, தலைவாரி நல்லா அழகழகான ஆடைகளை தேடி போட்டுட்டு, விதவிதமான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு, இப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு அற்புதமாக இந்த உடலை நாம் ஆண்டாலும் அது வெறும் சடலந்தாயா. அது என்றைக்கு இருந்தாலும் அது உயிர் போன பிறகு சடலமாக இருக்கு இல்லையா, அது இப்போவே சடலம்தான். அது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப அதுக்கு மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப அதுக்கு செலவு பண்ணலாம் மாட்டேன், அது வெறும் சடலம். இந்த சடலத்தை ஆள்வது எது, இந்த உடம்பை ஆள்வது எது அப்படின்னா பசியும் தாகமும். இந்த பசியும் தாகமும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி தான், உயரமானவங்க, குள்ளமானவங்க, குண்டானவங்க, ஒல்லியானவங்க, எல்லாருக்கும் பசியும் தாகமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் அதில் எந்த வேறுபாடும் இல்லையே, சகலருக்கும் அது உலகத்தில் சமந்தானே அப்படின்னு கேட்குறார். அது மட்டும் இல்லை, கடலொத்த தொழிலாளர் வெகுபாடுபட்டும் கஞ்சிக்கு வழியின்று கண்ணீரை கொட்டும். கடல் போல பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல கோடி மக்கள் இன்றைக்கு தொழிலாளராக உலகம் முழுக்க இருந்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே தொழிலாளர் அந்த நிலையில் தான் இருக்கும், முதலாளிகள் ரொம்ப குறைவு தான். அப்படி இந்த தொழிலாளர்கள்லாம் ரொம்ப பாடுபட்டு உழைச்சாலும் கூட கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையை பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த நிலை மடமிக்க நிலைமைக்கு மாற்றில்லையானால், இந்த நிலை மாறாமே இருந்ததுன்னா, மனிதர்களாக நாம் இருந்து நமக்கு ஆறறிவு இருந்து என்ன பயன், இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ நமக்கு ஆறறிவு இருக்குன்னு அர்த்தமா? அப்போது ஐந்தறிவு மிருகத்திற்கும் ஆறறிவு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம், நாம் உயர்ந்து நம்மோடு இருக்கக்கூடியவர்களையும் உயர்த்த வேண்டும், நாம் உண்டு பிறர் பசியோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது, நாம் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு மற்றவர் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது, அதற்கு பேர் தான் ஆறறிவு என்று பாடுகிறார் நாமக்கல் கவிஞர். அதே போல் ஆறறிவு மிக்க மனிதனாக நாம் மாறிவிட்ட பிறகு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படின்றார். அது மட்டும் இல்லாமல் பசைமிக்க தொழில் செய்து பலன் முற்றும் யாரோ பரிவற்ற முதலாளி பறிகொண்டு போக, பசிமிக்க மிக நொந்த தொழிலாளரெல்லாம் பகையென்று நமை எண்ணி பழி கொள்ளும் முன்னால், வசைமிக்க நிலைமாற வழியொன்று சூழ்வோம், வறுமைக்கு இடமற்ற சமுதாய வாழ்வை இசைமிக்க முறை கண்டு ஏற்பாடு செய்வோம், எல்லாரும் குறைவற்ற நலமேதி உய்வோம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதான் குறிக்கோள். முதலாளிகள்லாம் அப்போ வருத்தப்பட்டால் பரவாயில்லையா, ஏழைகள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா, தொழிலாளிகள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இல்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அப்போது பசைமிக்க தொழில் செய்து பலன் முற்றும் யாரோ அப்படின்றார். நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய முதலாளிகள் அவங்க மட்டுமே முற்றுமாக பலனை அனுபவிக்கிறார்கள். அப்போது தொழிலாளிகள் அந்த பலனை அனுபவிக்கலை, அதுக்கு முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அவங்க தான் மொத்த பலனையுமே அனுபவிக்கிறாங்க. அப்போ தொழிலாளிக்கு ஒன்றுமே இல்லையா? யாரோ பரிவற்ற முதலாளி பறிகொண்டு போக, ஒரு மிஷினை வாங்கி போட்டால் ஒரு லட்ச ரூபா ஒரு மிஷின் வாங்கி போட்டால் அந்த முதலாளிக்கே எல்லா பலனும் போயிடுமா, போகலாமா? ஏன்னா அந்த மிஷின் தானாக ஓடலை, அதை ஒரு தொழிலாளி இயக்குகிறார். அதனால் வரக்கூடிய சாதகம் பாதகம் அந்த தொழிலாளிக்கும் உண்டு. சில பேரில் கை போயிடுது, கால் போயிடுது, நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் ஆகுதுனால மாறவங்கள்லாம் உண்டு. நிறைய எந்திரங்களில் கை மாட்டி கால் மாட்டி அவங்கள ஒரு சாதாரணமாக ஒரு தொகை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க, அவனுடைய கவனக்குறைவை அனுப்பிச்சிடுறாங்க, அவங்க வாழ்க்கையே பறி போயிடுது. ஆனால் அந்த எந்திரத்தை இயக்கி அதன் மூலமாக வரக்கூடிய பணம் எல்லாமே முதலாளிக்கு போய் சேருகிறது அப்படின்றாங்க. அப்போது
இந்த நிலை மாற வேண்டும். பசிமிக்க மிக நொந்த தொழிலாளர் எல்லாம் பசியோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, நம்ம முன்னேற வழியே இல்லையான்னு ஆதங்கப்படக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பகை என்று நமையெண்ணி பழிகொள்ள முன்னார். ஓ, முதலாளிகளே வந்து தொழிலாளர்களுக்கு எதிரிகளாக பகைவர்களாக மாறிவிடக்கூடாது, அது நல்ல சூழல் கிடையாது. வசைமிக்க நிலை மாற வழி ஒன்று சூழும். அதாவது நேரடியாக முதலாளி எதுவும் சொல்ல முடியறனாலும் மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க, தொழிலாளி தான் திட்டுவாங்க, சரியான வேலைக்கான கூலி கொடுக்கணும், அதே மாதிரி லாபத்தில் வந்து ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து தொழிலாளிகள் அவங்க குடும்பமும் பிழைக்கும் இல்லையா. அதனால் அப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க, நேரில் வந்து சிரித்து வாழ்த்திட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா கண்டபடி திட்டுவாங்க, வெளியில் கண்டபடி வசைப்பாடுவார்கள். அந்த நிலை மாற ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். வறுமைக்கே இடமற்ற சமுதாய வாழ்வை, இங்கே குறிக்கோள் என்னென்னா வறுமை இருக்கக்கூடாது, வறுமையான சமுதாயம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இசைமிக்க முறை கண்டு ஏற்பாடு செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். எல்லோரும் குறைவற்ற நலமீதி உய்வோம், எல்லோருக்கும் குறைவில்லாத வாழ்வு. அப்படின்னா எல்லாருமே பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, அப்படி சாத்தியமா அப்படின்னா அப்படி சொல்ல. பசியில்லாத அடிப்படை தேவைகள் அதில் நிறைவற்ற வாழ்க்கை இல்லாத இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுத்திக்கிறதுக்கு சாதாரண ஒரு ஆடை இருந்தாலும் கூட பரவாயில்ல, தங்குறதுக்கு ஒரு சாதாரணமான இடம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது எல்லோருக்கும் கிடைக்கணும். இன்றைக்கும் கூட என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாட் பாரத்தில் படுத்துருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க, பிச்சை எடுத்துக்கு பிழைக்கக்கூடியவும் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுடைய குற்றம்னு சொல்ல முடியாது, சமுதாயத்துடைய குற்றம். நாம் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும், நம்மோடு சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் நம்ம வாழ வைக்கணும். இப்போ நாம் மட்டும் பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டிக்கிட்டு வாழ்ந்தால் போதுமா, ஃப்ளாட் பாரத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணோம், குறைஞ்சபட்சம் ஒரு குடிசையிலாவது அவங்கள வாழ வைக்கணும். அதுதான் வந்து ஒரு அடிப்படை சமுதாயமாகவாவது இருக்கும் என்பதுதான் இவருடைய கருத்தாக இருக்கிறது. நம்முடைய கருத்தாகவும் அது இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கவிதைகள் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாமக்கல் கவிஞர் எழுதினது. எப்பயோ எழுதிட்டு போனார், இன்றைக்கி மட்டும் நான் மாறியா இருக்கு, சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இந்த நிலை மாறுவதற்கு நம்மால் என்றதை செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த கவிதையை முடிக்கிறேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை இன்னும் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னும் நல்ல காணொலியில் சந்திப்போம்.